இருப்பு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு குழந்தை ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது அப்படின்னா, புனர்பூசம் அப்படிங்கிறது நான்கு பாதம் உள்ள நட்சத்திரம். இதில் இந்த தசா இருப்பு எத்தனாம் பாதத்தில் பிறந்தாங்களோ, அப்போ குரு தசை 16 ஆண்டு காலம். இப்போ இந்த குழந்தை பிறந்தது வந்து முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் அந்த முதல் பாதத்திலேருந்து 16 வருடம் அது திசை நடத்தும். இரண்டாவது பாதத்தில் பிறந்திருந்தால் அதை நாளாக நம்ம டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். அதுதான் இந்த திசை இருப்பு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்படி இருக்கும். இந்த திசா இருப்பு அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம முன்ஜென்மத்தில் நம்மளுடைய இந்த ஆத்மா இறக்கும் தருவாயில் எந்த நட்சத்திரத்தில் வரைக்கும் நமக்கு திசை இருந்து நம்ம அந்த திசை முடிவில் நம்ம இறக்குறோமோ அதே திசையுடைய நட்சத்திரத்தில் அடுத்த பிறவியில் நம்ம பிறப்போம். இதுதான் அதுதான் நட்சத்திர நம்ம என்ன சொல்லுவாங்க, நட்சத்திர நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம குரு திசையில் பிறக்கிறோம், ஒரு சுக்கர திசை சூரிய திசை வருது, சூரிய திசை இருக்கும்போது நம்ம இறந்துடுறோம். அப்போ அந்த சூரிய திசையில் என்ன வரைக்கும் இருப்பு போச்சோ நம்ம இருந்தோமோ அது போக மீதி தசா இருப்பு போக மீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பத்தில் சென்ற நாளிகை நின்ற நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கால்குலேஷன் திசா இதோடைய கணக்கு, சரிங்களா. அப்போ அப்படிப்பட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்தில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் 4 பாதங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து 27 நட்சத்திரமும் 108 பாதமும் கர்ம வினைகளை தீர்க்கும் கர்மா கோயில்கள் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான அந்த கோயில்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நமக்கு தெரியும், சரிங்களா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நட்சத்திரம், அதனால தான் நம்ம வந்து நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். ஏன் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், கோவிலுக்கு போனால் நட்சத்திரம் தான் கேட்குறாங்க, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த நாளில் பிறந்தீங்கன்னு கேட்குறதுல, உங்கள் நட்சத்திரம் என்ன, ஜென்ம நட்சத்திரம், அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி, எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நிற்குதோ அதுதான் நம்மளுடைய ராசியாக இருக்குது, சரிங்களா. அப்போ முதல் நட்சத்திரம் அப்படின்னா, அதாவது 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்திற்கு முதல்ல 4 பாதம். 27 நட்சத்திரத்துக்கு முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 27 நட்சத்திரத்திற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 108 பாதம். அதனால தான் 108 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பராக இருக்குது. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 108 108 தான் சொல்லுவாங்க. ஆலயங்கள்லேருந்து நம்ம ஒரு வழிபாடுகள் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு மந்திரங்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே 108 சொன்னால் தான் முழுமையடையும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அந்த 108 தான் நம்ம என்ன பண்ணிட்டு, இப்போ அரைமண்டலம் கால் மண்டலம் 48 நாள் 24 நாள்னு நம்மளாக நம்மளுடைய சௌரியத்துக்கு பண்ணிட்டு போலஞ்சு, இந்த 108 அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 108 நாள் செய்யும்போது தான் அதற்குண்டான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம 10 நாள் செஞ்சுட்டு 11வது நாள் அந்த பலன் எதிர்பார்க்கணுன்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பழகிறதுக்கு, ஏன்னா ஒரு நட்சத்திர பாதம் என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அப்போ அந்த 108 நாட்கள் எதை செஞ்சாலும் 108 முறை எழுது, 108 முறை படி, 108 முறை சொல்லு, 108 முறை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு பேரே எடுக்கிறோம், நமக்கு ஒரு பேர் மாற்றி வைக்கிறோன்னா 108 முறை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது என்னென்னா பதிவாகும், அதுதான் பிரபஞ்சத்தில் பதிவாகக்கூடிய ஒரு விஷயம் என்பது அந்த 108, சரிங்களா. கொஞ்சம் குயிக்காக இப்போ ஆயில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா, கடகராசியில் ஆயில 1 2 3 4 பாதமும் ஆயிலத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும், சரிங்களா. இப்போ இந்த ஆயில நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கடகராசி எல்லாம் சொல்லுவோம், ஆயில நட்சத்திரம் ஆதிசேஷன் பிறந்த நட்சத்திரம், சூப்பராக இருக்கும், நல்லா அறிவு இருக்கும், திறமை இருக்கும். இந்த கடகராசியில் பிறந்தவங்க அவங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு திறமை பயங்கரமாக இருக்கும், நிர்வாக திறமை இருக்கும், எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். ஆனால் இந்த ஆயில நட்சத்திரம் 1வது பாதம் பிறந்தவங்களுக்கு, இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1வது பாதம் அம்சத்தில் இங்கே வந்துடும். இப்போ இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது ஆயில நட்சத்திரம் 1வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் அந்த காதல் மனசுக்கு பிடிச்ச மாதிரி படிக்க முடியல, மனசுக்கு பிடிச்ச மாதிரி காதலி அமையல, காதல் அமையல, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையல, இதெல்லாம் இந்த
ஆயிரம் ஒன்றாம் பாகத்தில் பிறந்தவங்க. இவங்க இவங்க முன்கூடியே திட்டமிடுவாங்க, ஆனால் எந்த திட்டத்தையும் என்ன பண்ண முடியாதுங்க, செயல்படுத்த முடியாது. எப்போவுமே ஆயிரம் வந்து முன்கூட்டியே எல்லா விஷயத்தையும் யோசிச்சு வச்சுக்குவாங்க. இவங்களுக்கு முன்னாடி பின்னாடி நடக்கிறது முன்னாடி தெரியும், ஆனால் இவங்க தனக்கு தானே அந்த வலிகளையும் வேதனைகளையும் கொடுத்து கொள்ளக்கூடியவங்களா இவங்க இந்த ஆயில நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த ஆயில நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இந்த குழந்தைகளால் மனக்கவலை, குழந்தைகள் மூலமாக நமக்கு ஒரு அவமானம், கெட்ட பேர், குழந்தைகள் மூலமாக நமக்கு ஒரு வளர்ச்சி இல்லாத தன்மை, குழந்தைங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்க முடியல, என்ன குழந்தைக்கு குழந்தை இல்லை, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஆயில நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் பிறந்தவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். இந்த ஆயில நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் பிறந்தவங்க மார்கழி மாதம் வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு போகணும், ஒன்றாம் பாதத்தில் போகணும். அப்படி இல்லை அப்படின்னா புதன் ஓரையை நீங்கள் எடுத்துக்கலாம், புதன் ஓரையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த புதன் ஓரையில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை, ஸ்ரீரங்கத்தில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரங்கநாத பெருமாளை விளக்கு போட்டு நீங்கள் என்ன அர்ச்சனை பண்ணி கொஞ்சம் ரங்கநாதர் அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா பள்ளிகொண்ட பெருமாள் அவர் வந்து ஆதிசேஷந்தான், அவருக்கு வந்து இதுவாக இருக்குது, படுக்கையாக இருக்குது. அதனால் இந்த ஆயில ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதருக்கு மார்கழி மாதம் வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஐந்தாம் மாதம் சொல்லக்கூடிய குழந்தை காதல் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், சரிங்களா. அடுத்தது ஆயில் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. அப்போ ஆயில் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம்னா எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆயில் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகரத்தில் வரும். அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை கொடுக்கும்னா, இந்த ஆயில் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தாயின் மூலமாகவே அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். யாருக்கு, கல்யாணம் ஆனதுக்கப்புறம், கல்யாணம் ஆகிற வரைக்கும் அம்மா பையன் அம்மா பொண்ணு சூப்பர் அப்படியே இருப்பாங்க, அப்படியே எதுவுமே கண்டுக்காத மாதிரியே இருப்பாங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு அப்படி ஒரு அட்டாச்மெண்ட்டெல்லாம் இருக்காது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அம்மா தான் எல்லாமே, அம்மா பையன் அம்மா பொண்ணு அப்படின்னப்புறம் அங்கே வாழ்க்கை வந்ததுக்கப்புறம் இங்கே கணவன் பாதிப்பு, அங்கே மனைவி பாதிப்பு. இப்போ அம்மாவால் இவங்களுடைய வாழ்க்கை ஒரு பாதிப்பை கொடுக்கும் திருமணத்திற்கு பின்னாடி. அப்போ திருமணத்திற்கு பின்னாடி ஒரு சுய சொத்து, வாகனம், அடிப்படை கல்வி இது எல்லாமே இவங்களுக்கு முதல்ல இருந்து நமக்கு அந்த ஆயில நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவங்க ஒரு சொத்து வாங்கினாங்க, ஒரு வீடு வாங்கினாங்க, ஒரு வீடு கட்டினாங்க அப்படின்னா அந்த சொத்தை இவங்க வந்து என்னென்னா அந்த சொத்து வாங்கினதுக்கப்புறம் ஒரு மன நிம்மதி இழந்துடுறது, அல்லது வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாமல் போகிறது, அடுத்தது உடல் நலம் பாதிக்கப்படுறது, இது மாதிரியான தாயாருக்கு உடல் நலம் பாதிக்கப்படுறது, இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அடுத்தது தாயாருடைய சொத்து கண்டிப்பாக ஒரு பிரச்சனையில் இருக்கும், சரிங்களா. இப்போ இந்த ஆயில நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தை மாதம் வரக்கூடிய ஆயில நட்சத்திரத்தில் நம்ம கோவிலுக்கு போகணும். எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள். இது ஸ்ரீவில்லிபுத்தூர் எங்கே இருக்குது அப்படின்னா விருதுநகர் மாவட்டம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். எப்போ போகணும், ஆயில நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வர நேரத்தில் அல்லது புதன் ஓரையில் நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த சொத்து தாய் இதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும், சரிங்களா. அடுத்தது ஆயில நட்சத்திரம் மூணாம் பாதம், மூணாம் பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா அம்சத்தில் அவங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னா கும்பத்தில் வரும். அப்போ இந்த ஆயில நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னா முயற்சிகள் பலன் கொடுக்காது. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அவங்க அதுக்காக ஒரு போராட்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவங்க ஒரு சொத்தோ ஏதாவது ஒரு இடமோ வாங்கினாலும் அந்த இடத்தை விற்பனை பண்ணவும் முடியாது, அதை வச்சு இவங்க அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனையை இந்த ஆயில்ய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி சகோதர உறவு, இளைய சகோதர உறவு, நம்மளுடைய எண்ணங்கள் இதன் மூலமாகவே நமக்கு நாமளே பிரச்சனையை ஏற்படுத்திக்கிற மாதிரியான விஷயங்களை இந்த ஆயில்ய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா. இவங்களுக்கு எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாசி மாதம் வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போகணும், அல்லது ஆயில நட்சத்திரம் மூணாம் பாதம் அல்லது புதன் ஓரையில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
திருப்புறம்பியம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய திருப்புறம்பிரை திருப்புறம்பியம் அப்படிங்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய சாட்சிநாத சுவாமி, சாட்சிநாத சுவாமி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சாட்சிநாத சுவாமி திருப்புறம்பியத்தில் கூடிய சிவன் ஆலயம், அங்கே இருக்கக்கூடிய சாட்சிநாத சுவாமி சுவாமிக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணி நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை வச்சுட்டு வாங்க. நிச்சயமாக அந்த ஆயுள் நிலையத்துக்கு உண்டான இந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும், சரிங்களா? அடுத்தது ஆயுள் நட்சத்திரம் நான்காம் பாதம். இந்த நான்காம் பாதத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அம்சத்தில் எங்கே வந்துடும்னா மீனத்தில் வந்துடும். இப்போ இந்த ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல்ல என்னன்னா, இந்த குடும்பம் குடும்பம் சார்ந்து பணம் பொருளாதாரம் இது சார்ந்த ஒரு பிரச்சனையை கொடுக்கும். இவங்க நினைப்பாங்க நான் சேமித்து வச்சுக்குவேன், நான் சேமிப்பு அதிகமாக பண்ணுவேன் அப்படின்னு, இவங்களுடைய ஆசைகள் வந்து சேமிப்பில் அதிகமாக இருக்கும். ஆனால் என்ன பண்ண முடியாதுங்க, ஒரு ரூபா வச்சுருந்தா ரெண்டு ரூபா செலவு வந்துடும். அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காதல் திருமணம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். அதே மாதிரி யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த வாக்குறுதி இவங்களால் காப்பாற்ற முடியாது. ஆனால் ஆயுள் நட்சத்திரம் என்ன சொல்லுவோன்னா, நல்ல ஒரு அறிவு திறமை எல்லாமே இருக்கும், ஆனால் அதை வந்து அடுத்தவங்களுக்காக இவங்க கை காட்டி இந்த பணம் கொடுங்க நான் பணம் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பணத்தை இவங்க தான் கடன் கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது கடன் யாருக்கும் வாங்கி கொடுக்கக்கூடாது, ஜாமீன் யாருக்கும் போடக்கூடாது, கையெழுத்து முதல் யாருக்கும் இவங்க இந்த ஆயுள் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க போடக்கூடாது, சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் வரக்கூடிய ஆயுள் நட்சத்திரத்தினைக்கு அல்லது ஆயுள் நாலாம் பாதம் அல்லது புதனுடைய ஓரையில் திருவாரூர் மாவட்டம் எண்கண் முருகன், திருவாரூர் மாவட்டத்தில் எண்கண் முருகன் இந்த ஆலயத்துக்கு போய் உங்களுடைய வயசுத்தினத்தின தீபம் போட்டு சாமி கும்பிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை வச்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஆயுள் நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தால் ஏற்படக்கூடிய அந்த கர்ம வினைகள் நமக்கு நிவர்த்தி ஆகும், சரிங்களா? அடுத்ததாக ஆயுள் நட்சத்திரம் முடிச்சிட்டோம். அடுத்தது நமக்கு பூரம் மகம் நட்சத்திரம் சார்